மக்கள் தங்களது பெருமை மிகு அடையாளமாக பார்ப்பது எது என்பதை மக்கள் மனசு பகுதியில் பார்க்கலாம். இத்துடன் 6 மணி செய்திகள் நிறைவடைகிறது. சாதி, மதம், மொழி இதெல்லாம் தான் தங்களை பெருமையா நினைச்சுக்கிட்டு என்னுடைய மொழி பெருசு, என்னுடைய மதம் பெருசு, என்னுடைய சாதி பெருசு அப்படின்னு இன்னொருத்தவங்களை சிரமப்படுத்துறதுக்கான காரணங்கள். இதுல நம்ம மக்கள் எதை அவங்களுடைய பெருமை மிக அடையாளமா நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்கள்ட்டே கேட்போம். வாங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். மொழிதான், மொழியதான் பெருமை. ஏன் மொழியை பெருமையான அடையாளமா நினைக்கிறீங்க? மொழிதான் நம்மளுடைய அடையாளம். இன்னைக்கு நாளைக்கு வேற இது ஒன்று பண்ணிக்கலாம், மதத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக இது மாறிட்டோம்லவா. ஆனால் மொழின்றது நான் பிறந்ததுலேருந்து அப்படியே நான் நினைக்கிறது மதத்தை தான் நினைக்கிறேன். மதத்தை தான் நினைக்கிறீங்க? மொழிதான், மொழிதான். ஏன் மொழியை பெருமையாக நினைக்கிறீங்க? தமிழ் மொழி நம்மளுக்கு கூட பிறந்தது, அதனால தமிழ் மொழியாக நாங்கள் வந்து இருக்கோம். மொழி தான், தமிழ் மொழி தான். ஏன் மொழியை பெருமையாக நினைக்கிறீங்க? நம்ம பிறந்த தமிழ்நாடு, நம்ம அவனுக்கு அவன் மொழி தானே பெருசு. நான் தமிழ்நாட்டுல பிறந்ததுனால எனக்கு தமிழ் மொழி தான் பெருசு. நீங்க சாதியை விட மதத்தை விட மொழியை முன்னிலைப்படுத்திக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. நான் ஒரு கம்யூனிஸ்ட், அதனால எனக்கு ஜாதி மதம் அதை பத்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அந்த மாதிரி பார்க்கறது இல்லை. ஆனால் மொழியை முன்னிலைப்படுத்திக்கிறது ஓகேவா உங்களுக்கு? அப்போ மொழின்னா நம்ம ஒரு தாய்மொழி இப்போ எல்லாருக்கும் பிடிக்கும். அது இந்தியாவிலே எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அது பிடிக்கிறதுல தப்பு இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய இடத்துல இங்கிலீஷ் பேசுறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. எங்கேயுமே நம்மளுக்கு தமிழ் தான். தமிழ்னு சொன்னாலே அதை வேற யாரும் கேட்க மாட்டாங்க. எதுவுமே அதேமாதிரி தைரியமா பேசலாம் தமிழ்ல, பயப்படாம. அதனால எனக்கு மொழி தான் பெருமையா நினைக்கிறேன். எதனால மொழியை பெருமையா நினைக்கிறேன்? தமிழ் மொழி வந்து தொன்று ரொம்ப பழமையானது. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி ரொம்ப தேவை. மதம் எல்லாம் வந்து சண்டை வரும், ஜாதி சண்டை வரும், மொழியினால சண்டைங்கிறது ரேர். அதெல்லாம் தேவையில்லை. ஜாதி மதம் நம்மள உருவாக்குறது தான். மொழி நம்மள பிறந்த மொழி, அம்மா தானே கூப்பிடுறோம். அந்த மொழி தான் நம்மளுக்கு மெயின்.